பேப்பர் கொடுங்க படிச்சிட்டு கொடுத்துறேன் யோ காசு கொடுத்து பேப்பர் வாங்குறதே ஓசர படிக்கறியே உன கேவலமா இல்ல யோ நான் அந்தால தான பேப்பர் கேட்டேன் நீ ஏன் குதிக்கிற யோ பேப்பர் எந்தியா அந்தால ஓசில படிக்கறான் கோச்சி கடிங்க படிச்சிட்டு கொடுத்துறேன் குடியே சத்தமா படியா நாங்களும் கேக்குறோம் இளம் பெண் கற்பழிப்பு சென்னை நேற்றிரவு மல்லிகா என்ற இளம் பெண் கற்பழிக்கப்பட்டாள் இவள் ஏற்கனவே இரண்டு முறை கற்பழிக்கப்பட்டது தெரிந்தது மேல படியா இறையா நாட்டு நிலவரம் பஞ்சாபில் படுகொலை பீகாரில் பஞ்சம் ஆந்திராவில் வெள்ளம் தமிழ்நாட்டில் பால் இல்ல இன்னைக்கு டிகாஷன் காபி தான் வேற வழியே இல்ல காபி பொடி காலி டேய் மணி நேத்து நைட் சாப்பிட்ட பாத்திரத்தை அப்படியே போட்டுருக்க உன்னோட எச்ச பாத்திரத்தை கழுவ நான் உன் சம்சாரம் இல்ல நீ நானும் ஒரே ஆபீஸ்ல பியூன் வேலை பாக்குற ரூம்மேட் ஞாபகம் வச்சுக்க அரிசி கழுவணும் பருப்பு வேக வைக்கணும் தண்ணி பிடிக்கணும் இந்த வீட்ல எல்லா வேலையும் நான் தான் செய்யணும் இவர் பெரிய ஆபீசர் மாதிரி படுத்து தூங்கிடுவார் கேட்டா பிகாம் ஃபர்ஸ்ட் கிளாஸ் இவனுக்கு வாழ்க்கப்பட்டு நான் என்ன சுகத்தை கண்டேன் டே ரமணி மணி 7:30 இன்னும் இன்னைக்கு ஏன் காபி கொடுக்கல இல்லண்ணே வர வர நீ பொறுப்பு இல்லாம நடந்துக்கற பால் காபி பொடி சக்கரை மூணுமே இல்ல நீங்க பிகாம் ஃபர்ஸ்ட் கிளாஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணுமே இது மூணுமே இல்லாத காபி போற வழி ஏதாவது இருந்தா சொல்லுங்க காபி போட்டு தரேன் அந்த ஃபார்முலா நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்க விரும்பல ஏற்கனவே ஆபீஸ்க்கு டைம் ஆச்சு நான் குளிச்சு ரெடியா வரேன் மதியான சாப்பாடு சீக்கிரம் ரெடி பண்ணு துரோகி கேட்ச் எப்படி பாத்தியா இதுக்கு தான் பிகாம் ஃபர்ஸ்ட் கிளாஸ் பொடி அதான்டா எஸ்எல்சி ஏய் என்ன சரி 10 மணி ஆபீஸ்க்கு 10:30 போவான் இன்னைக்கு மத்தியான சாப்பாட்டுக்கு தான் எனக்கு தெரிஞ்சு சைக்கிளுக்கு டிரைவர் வச்சிருக்கிற ஒரே ஆள் நீதான்டா ஓ எஸ்எல்சி இது அதிகம் ஏய் நாளையில இருந்து இதுல ஒரு தலகணி வச்சிட்டு பின்னாடிலாம் பாக்க போகுது ஆமா முன்னாடி மட்டும் ஏகப்பட்ட அழகு வா பேசாம சுறுசுறுப்பா போடா என்னடா வாங்க வாங்க பெல் அடிச்சு கூப்பிடுற அளவுக்கு கவனிக்காம போறீங்க என்ன தெனாவட்டும் உங்களுக்கு ஐ சே வை லேட் சார் இப்படி நகைச்சுத்தியோட மணி அடிக்காதீங்க சார் ஏற்கனவே பழுத்து இருக்கு அப்புறம் உடஞ்சிடும் உடஞ்சிட்டு 5 வரலுக்கும் பரவிடும் எல்லா வரலுக்கும் எலுமிச்சு மரம் போடணும் பாக்குறதுக்கு தவி வித்வானா இருப்பீங்க எனக்கு காரணம் தெரிஞ்சாகணும் மணி நகை சுத்தி வரதுக்கு என்ன காரணம் நகத்தை சுத்தமா வச்சுக்கலாம் நகை சுத்தி வரும் இது கூட தெரியாத மடையன் அவரு ஏன் சார் நோ திஸ் இஸ் டூ மச் ஐ சே 10 மணி ஆபீஸ்க்கு 10 மணிக்கு வரீங்களே உங்க ரெண்டு பேருக்கு வெக்கமா இல்ல இல்ல சார் அது இல்ல சார் சைக்கிள்ல டயர் பஞ்சர் நேத்துக்கு இதே காரணத்தை தான சொன்னேன் நேத்துக்கு பேக் வீல் இன்னைக்கு ஃப்ரண்ட் வீல் சைக்கிளுக்கு ரெண்டு வீல் இருக்கு இல்லையா நான் நம்ப தயாரா இல்ல என்னடா அவரு சத்தியமா சைக்கிளுக்கு ரெண்டு வீல் இருக்கு சார் நீங்க வேணா வாசல்ல வந்து பாருங்களேன் ஐயோ நாங்க கைட்டி வந்து காட்டுமா உங்க ரெண்டு பேரை பத்தி ஹெட் ஆபீஸ்க்கு எழுதி வேலைக்கே ஒல வைக்கிறேன் டேமணி 1975ல இருந்து இன்ன தேதி வரைக்கும் நம்ம ஆபீஸ் ஸ்டாக் ஃபைல்ஸ் பூராவும் டேபிளுக்கு 10 நிமிஷத்துக்கு வந்தாகணும் பீ குவிக் பியூன் நேரா நாயர் கடைக்கு போ நான் சொன்னேன்னு சொல்லி சூடா ஒரு கப் டிகிரி காபி வாங்கிட்டு வாங்க 10 நிமிஷத்துக்குள்ள ஹெட் கிளார்க் டேபிளுக்கு ஸ்டாக் ஃபைல்ஸ் தான் போய் ஆகணும் போகட்டும் ஐயா யார் வேண்டாம்னாங்க முதல்ல ஒரு கப் காஃபி வாங்கி கொண்டு கொடு அப்புறம் கொண்டே ஃபைல வை ஒண்ணு பண்ணுங்க நீங்க நாயர் கடைக்கு போய் ஒரு காபி சாப்பிட்டு எனக்கு ஒண்ணு வாங்கிட்டு வாங்க ரெண்டுத்துக்கு நான் காசு கொடுத்துறேன் என்ன ஐயா மரியாதை இல்லாம பேசுற வர வர உனக்கு ரொம்ப தான் திமிரேறி போச்சு ஆமா
நீங்க போற சோறல தான் எனக்கு திமிரு அதிகமாயிருச்சு வர வர நானும் பாத்துட்டு இருக்கேன் என்ன ஒரேடியா மிரட்டறீங்களா சார் நான் பிகாம் ஃபர்ஸ்ட் கிளாஸ் நீங்க வெறும் எஸ்எல்சி அதுவும் 20 தடவை கோட் அடிச்சு கவர்மெண்டா பரதாபப்பட்டு உங்களை பாஸ் பண்ணிருக்காங்க நீங்க என்னடானா என்ன காப்பி வைனவா டீ வைனான்றீங்க உங்களுக்கு காப்பி வைனற முடியாது என்ன பண்ணுமோ பண்ணிக்கங்க ஐ அம் சாரி சார் நீயா அட பாவி 50 பைசா போச்சேடா 50 பைசா போனதுக்கு கவலைப்படுறியே ஏன் மான மரியாதலாம் போய் வந்து நிக்கறடா நான் யாரா மணி நான் என்னடா படிச்சிருக்கேன் பிகாம் ஃபர்ஸ்ட் கிளாஸ் பிகாம் ஃபர்ஸ்ட் கிளாஸ் பாஸ் பண்ணிருக்கேன் அந்த எஸ்எல்சி படிச்ச கிளார்க் கம்னாட்டி என்ன காப்பி ஆயினா சொல்றடா காப்பி ஸ்பெல்லிங் தெரியுமா உனக்கு இதே கவர்மெண்ட் ஆபீஸா இருந்துச்சு அவன இன்னைக்கு ஒரு வழி பண்ணிருப்பேன் நம்ம தலையெழுத்து இது தனியார் கம்பெனி கவர்மெண்ட் ஆபீஸ்ல உன்னை யாருமே காப்பி வாங்கிட சொல்ல மாட்டாங்க ஏன்னா முக்காவாசி கவர்மெண்ட் ஆபீஸ் இப்ப கேண்டீன்ல தான் நடக்குது டேய் இந்த கிளர்க் பசங்களுக்கு எல்லாம் இவ்வளவு தைரியம் வரதுக்கு காரணமே அந்த பழைய எம்டி தடியன் தான் அவர்தான் ட்ரான்ஸ்ஃபர் ஆகி போயிட்டாரு நமக்கு விசாகப்பட்டினத்துல இருந்து புது எம்டி வர போறார் அந்த நம்பிக்கையில தான நான் இருக்கறேன் அவர் எப்படியாவது ஐஸ் வெச்சு நாம மேனேஜர் ஆயிடுவோம் நாம மேனேஜர் ஆயிடுவோம் அண்ணே நீங்க எஸ்எல்சி உங்க தகுதிக்கு கிளர்க்க தான்றது ரொம்ப கஷ்டம் நான் தான் மேனேஜர் ஆக முடியும் ஏன்னா நான் பிகாம் ஃபர்ஸ்ட் கிளாஸ் உன்ன காஃபி வாங்கிட்டு சொன்னது கரெக்ட் தான் அடிக்கிறேன் சார் அன்புள்ள அம்மாவுக்கு உங்கள் மகன் மணி எழுதி கொண்டது நலம் நலம் அறிய ஆவல் உங்களை இங்கே அழைத்து கொண்டு வந்து என்னுடனேயே வைத்துக் கொள்ள ஆசைப்படுகிறேன் ஆனால் அதற்கு கொஞ்சம் டைம் ஆகும் நீங்கள் என்னை நினைத்து கவலைப்பட வேண்டாம் தங்கையும் அத்தானும் உங்களை சரியாக கவனித்துக் கொள்கிறார்களா கண்டிப்பாக பதில் போடவும் மணி நான் சாம்பார் வச்சிட்டேன் என் டியூட்டி ஓவர் அடுத்து நீ ரசம் வைக்கணும் ரசத்தை நீ வச்சிருக்கேன் நான் மோர் பண்ணிடுறேன் மோர் பண்றியா எப்படி இருக்கிற மோர்ல இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டு நீர் மோர் ஆக்குறியா இதை கொஞ்சம் போஸ்ட் பண்ணிடு டேய் வர வர நீ என்ன கொத்தடி மேய்க்கற இது நல்ல இல்ல ஹலோ மேடம் ஹலோ இன்னும் ரசம் வைக்கல என்ன ஹலோ அதான் ரசம் வைன்னு சொல்லிட்டேன்ல அப்புறம் குழம்பு கறின்னு சொல்லிட்டேன்மா போய் வேலையை கவனி நம்ம சமையல்காரங்க டேய் ஏன்டா கெடுக்குற என்னையாடா சமையல்காரன் சொன்னேன் நீங்க பாத்ரூம் கழுவுறதுல நான் அந்த பொண்ணு கிட்ட சொல்லிருக்கேன் தம்பி நம்ம எல்லாம் லோக்கல் பசங்க சாதாரணப்பட்டவங்க உனக்கு எதுக்கு பெரிய இடத்துல லவ் அண்ணே உனக்கு வேணும்னா அது பெரிய இடமா இருக்கலாம் ஏன்னா நீ எஸ்எல்சி ஆனா நான் அப்படி இல்ல நான் ஒரு பிகாம் ஃபர்ஸ்ட் கிளாஸ் நீ வேணும்னா பாரு அந்த பொண்ணு ஒரு நல்ல நாள் பார்த்து லவ் லெட்டர் எழுதி உன்னை கூப்பிட்டு டே தம்பி இத மணி சார்கிட்ட கொண்டு போய் கொடுறான்னு கொடுக்க போறா நீ கொண்டு வந்து கொடுக்க போற அதுக்கப்புறம் டாக்டர் கல்யாணம் பண்ணிட்டு நான் பிரமாமா இருப்பேன் அவளுடைய டிஸ்பென்சரியில நான் யாரு இவன் தான் அறிவு கட்டவனே அவளுக்கு நான் புருஷன்டா அப்ப நீ பட சொரி சரங்கோட வருவே உன்னை நான் டின்சர்லயே வச்சு குமுக்குறேன் ஐயோ ஆரம்பிச்சிருக்கேன் வா என்னடா இறங்கிட்ட நம்ம ஃபேமிலி டாக்டர் ஃபேமிலி டாக்டரா ஆமாண்டா அந்த பொண்ணு டாக்டர் அதை நான் கல்யாணம் பண்ணிட்டேன் அப்புறம் அதான் எனக்கு ஃபேமிலி டாக்டர் ஏய் வேணாண்டா உதப்பட போறடா அதுக்கு தான் டாக்டரா பார்த்து கட்டிக்கிறது ஹலோ மேடம் உங்ககிட்ட ரொம்ப நாளா ஒரு விஷயம் கேட்கணும் கையில கோட்லாம் வச்சிருக்கீங்க மறுபடியும் என்ன படிக்கிறீங்க இப்ப எம்பிக்கு படிக்கிறேன் நீங்க நான் பிகாம் ஃபர்ஸ்ட் கிளாஸ்ங்க ஒரு கம்பெனில மேனேஜரா இருக்கேன் வாங்க பேசிட்டு போவாங்க என்னது மேனேஜரா இவன் அந்த ஆபீஸ்ல பியூன் பியூனா ஏங்க ஒரு மேனேஜர் ஒரு பியூன் பின்னாடி சைக்கிள் ஏன் உட்கார்ந்து வரணும் கேளுங்க அதானே நான் கம்யூனிஸ்டுங்க நமக்கு இந்த ஏழை பணக்காரன் காரு சைக்கிள் வித்தியாசமே கிடையாது வாங்க போலாம் சாரி போட வரேங்க போடாங்க ஐயோ பாய் ஏண்டா பேமாரி இப்படியா வண்டி ஓட்டுது நீ வந்து தப்பு என் மேல தான் நீங்க கவனிங்க நான் இவனை கவனிச்சுக்கிறேன் யோ அந்த பொண்ணு திடீர்னு ரோட்டை கிராஸ் பண்ணா என்ன பண்ண சொல்றேன் ரோட்ல கிராஸ் பண்ணாம ஓமலியா கிராஸ் பண்ணுவாங்க ஆமா அந்த பொண்ணுக்கு வக்காலத்து வாங்குறே நீ யாரியா நான் மாமனா இருக்கலாம் மச்சானா இருக்கலாம் நீ ஏன் இச்சி அதுக்கு பதில் சொல்லு எம்மா ரத்தம் என் ஆள் கையில ரத்தம் வர வச்சாடா தடியா மிஸ்டர் கொஞ்சம் மரியாதையா பேசுங்க என்ன மரியாதை வண்டி கிடைக்குது புள்ளியார் மாதிரி இருக்கிற உனக்கு என்ன மரியாதை கவுண்டர் கவுண்டரா பிகாம் ஃபர்ஸ்ட் கிளாஸ் என்ன பார்த்து கவுண்டர் ஏண்டா கவுண்டர்ங்கிறது கெட்ட வார்த்தையாடா பொறுக்கினா இருக்கண்டா பொறுக்கி பயங்கரமான கெட்ட வார்த்தை இன்னும் 10 மைலுக்கு பெட்ரோல் பங்கே கிடையாது குண்ட செத்தான் பொறிக்கு பசங்களுக்கு இது ஒரு பாடம் இருக்கட்டும் வட ரொம்ப தேங்க்ஸ்ங்க நீங்க வேற இதெல்லாம் எனக்கு ரொம்ப சாதாரணங்க
வீட்டுக்கு ஒரு கோனர் வரான்டா. ஆமா ஐயோ, நாலு மாசத்து வாடகை பாக்கி. இன்னைக்கு தேதி 31, மொத்தம் 5 மாசம் வாடகை பாக்கி. சைக்கிள் திருப்பிட்டுமா? வேணா வேணா, வந்தது வந்தா எப்படியா சமாளிச்சிரும். வணக்கம் கோனாரே. வணக்கம். என்ன கோனாரே, சவிக்குமா? வாங்கடா, வசம்மா மாட்டிக்கிட்டீங்க. ஏய், அந்த 5 மாசம் வாடகை பாக்கி எங்கடா? டேய், உன்ன கேக்குறாரு. ஆமா, நல்ல ஒஸ்தி ஜாதி எறும்பு தானே இது. போ முண்டா, இது எறும்பு மாடு இல்லடா, கால மாடு. இதுக்கு தான் கோனார் இவனை கண்ணாடி போறன்றான், அவன் கேட்கவே மாட்டேங்கறான். அப்ப நான் வரேன் கோனார். நாங்க வரோம். நில்லுங்கடா, 5 மாசம் வாடகை பாக்கி வச்சிட்டு அப்புறம் நாகறங்க. நானே உங்ககிட்ட கேட்கணும்னு நினைச்சேன். இந்த பள்ளிக்கூடத்துல எல்லாம் கோனார் ஒரே நூல்னு போடுறாங்களே, நீங்க எழுந்தது தானே இது? டேய், அவர்தான் படிக்காத முட்டால், நமக்கு தெரியல. இதெல்லாம் அவர்கிட்ட கேட்கலாமா? நாங்க வரோம் கோனார். ஏய், பின்னால வர பண்றீங்க? காலர்லாம் பிச்சு போடலாம். ஆமா, ஏய், 5 மாசம் வாடகை பாக்கி வச்சிட்டு அப்புறமா நாகறங்க. இன்னும் 2 வாரத்துல கம்பெனில பொங்கல் போனஸ் கொடுப்பாங்க, கொடுத்துறோம் கோனாரே. என்ன திருட்டு பசங்களா? பொங்கல் முடிஞ்சு ஒரு மாசம் ஆச்சுடா. அவன் தப்பா சொல்றான், கிறிஸ்துமஸ் போனஸ் வந்தோன்னு கொடுத்துறோம். யாரு காதல பூச்சி வச்சிருங்க? ஏண்டா, பொங்கலுக்கு முன்னாடியே கிறிஸ்துமஸ் வந்துருச்சு. அடுத்த கிறிஸ்துமஸ் சொன்னா அப்படியா? இந்த வியாபாரம் எல்லாம் என்கிட்ட வச்சுக்காத. 2 வாரத்துல பணம் கொண்டாந்து கொடுக்கல, உங்க ஆபீஸ்க்கு வந்து உங்க மானத்தை வாங்கி போடுவேன். எங்களுக்கு அங்க இருக்குதா என்ன? போடா. நீங்களும் எங்க ஆபீஸ் பார்த்த மாதிரி இருக்கும், வாங்க. என்ன கையில மாலை ஒண்ணிக்கிறீங்க? புது எம்டி வரப்போறாருல்ல, சோப் போட வேண்டாம். அதுக்கு சோப்பு இல்ல வாங்கி வச்சிருக்கேன். வரவேற்பெல்லாம் தடபடலா பண்ணிருக்கோம். 2 வருஷமா தொடர்ந்து லேட்டா வருமே, மாலை எங்களுக்கும் நினைச்சேன். டேய், புது எம்டி வராரு, எப்படியாவது அவர் கையிலயோ காலியோ விழுந்து கிளார்க் ப்ரொமோஷன் வாங்கினடா. ஆண்டவா, எங்களுக்கு மட்டும் கிளார்க் ப்ரொமோஷன் கிடைச்சது, அறுபடை வீட்டுக்கும் வந்து எம்டிக்கு மொட்டை அடிக்கிறோம். வேடிக்கையா பேசிட்டாரு. சாரி, நானும் அவரை சொல்லல. தேங்க்யூ. வாங்க வாங்க வாங்க.